ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லுக்லேயே நாங்கள் ரிவீல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம், படத்தில் ஜோன் அரேஞ்ச். இட்ஸ் அ ரொமான்டிக் ஆக்ஷன், இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட் மூவி. ஆர்எஸ் இன்ஃபர்டின்னோட மற்ற எல்லா படங்களோட அதிகமான பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறோம். ரவி சந்திரன் சார் டேரக்டர் பற்றி சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல வரும்போது நான் நினச்சது வந்து ஒரு பிளாக், ஒரு கண்ணத்தில் முத்து விட்டால் அது மாதிரி ஒரு ஆஃப் கட் மூவி எதுவும் சொல்ல வரும் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அவரோட சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து ஒரு என்டர்டைனர் மூவி ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சார் விஜய் சார் படம் பார்த்துட்டு வரும்போது எப்படி ஒரு ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே ஒரு தரவோ என்ஜாயபிளாக ஒரு படம் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். தென் அவரோட 25 எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேமராமேன் அவர் கூட வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து அவர் மைண்டில் இருக்கும், ஃப்ரீடம் மற்ற டேரக்டர்ஸ்க்கு அவர் பண்ணியிருப்பார். இது அவருக்குனே பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக மேலே போய் பண்ணியிருக்காரு. தென் டெக்னிக்கல் மூவ் பார்த்தீங்கன்னா சாபு சரல் சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், அண்ட் டைரக்டர் ஹிம்செல் டாப் டெக்னீஷியன் இந்தியா, அது மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்கல் டீம். சாங்ஸ்க்கு வந்து ஹாரிஸ் சார் வந்து இந்த படத்தில் வந்து என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து, சார் இது வந்து கோவோட சாங் கூட அதிகம் எதிர்பார்க்கணும் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணுறோம், ஸோ அதை விட அதிகமாக நம்ம வந்து இதில் மியூசிக் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து நியூ சவுண்ட்ஸு, நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, தென் நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் வந்து நியூயார்க் போனோம்னா பண்ணலாம், ரேப்பர்ஸ் எல்லாம் அங்கே ஒரு நியூ இதெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு இப்போனா ரவி சந்திரன் சார் அண்ட் ஹாரிஸ் சார் தேர்ட் வந்து நியூயார்க் போனோம் சாங்ஸ் போட்டுருக்கோம். தென் விஷுவலாக பார்த்தீங்கன்னா புது விஷயங்கள் சார் படத்தில் படத்தில் ஓப்பனிங் சீக்வன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோட ஜாலியான படம் சூரி அவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஜேபி சார் ரொம்ப புது கேரக்டர், நாசர் சார் அவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட மற்ற படங்களை விட எந்த வகையிலையும் குவாலிட்டியில் கம்மியாக இருக்குது, ஒரு படி மேலேயும் இருக்கும். தென் ஆடியன்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், இந்த படம் வந்து உங்களை ஒரு ஆச்சரியப்படுற படம் தான். நிச்சயம் பார்த்துட்டு ஒரு ஒரு சீன் பார்க்கணும் கடை அப்படின்ற படம். பேக்ட்ராப் ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு, அது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு. ஸோ படத்தோட பேக்ட்ராப் விஷுவல்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க. இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து தமிழில் ஏதோ ஷூட் பண்ணது மொரோக்கோன்றது வந்து இங்கிலீஷில் ஹாலிவுட் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர், பாடி ஆஃப் லைஸ் அந்த மாதிரி ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் மூவிஸ்லாம் யூஸ் ஷூட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக அவங்க எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ ஜெர்மனிலிருந்து அதே மாஸ்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல படமாக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆடியன்ஸு, ஃபேஸ்புக் வியூஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றணும் கேட்டுக்கிறோம்.